பால்கர் மாவட்டம் பட்கா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் ஷிண்டே. சம்பவத்தன்று இவரது வீட்டு திண்ணையில் பிறந்து 10 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தை ஒன்று போர்வையால் சுற்றி வைக்கப்பட்டு இருந்தது. இதை கண்ட ரமேஷ் உடனடியாக குழந்தையை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். மேலும் இது குறித்து போலீசிலும் புகாரளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இதில் அந்த குழந்தையை வீட்டு திண்ணையில் போட்டுவிட்டு சென்ற பெண் பெயர் சரிகா என்பதும் தெரியவந்தது. மேலும் சரிகாவும் ரமேஷ் ஷிண்டேவின் மகனான ராகுலும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இதனால் கல்யாணம் செய்ய பெற்றோரிடமும் அனுமதி கேட்டு உள்ளனர். இதற்கு அவரது பெற்றோர்கள் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கல்யாணத்திற்கு மறுப்பும் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் இவர்கள் காதலித்தும் பல இடங்களில் சுற்றியும் வந்தனர். பிறகு தனிமையிலும் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் சரிகா கர்ப்பமானார். மேலும் ராகுலும் சரிகாவை கைவிட்டுவிட்டு காதலும் கைவிட்டதால் சரிகா வான்காவில் வசித்து வரும் தன்னுடைய தங்கை வீட்டில் தங்கி வசித்து வந்தார். சரிகாவிற்கு பிரசவலி ஏற்பட்டதால் அங்குள்ள மருத்துவமனையில் சேர்ந்தது பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பின்னர் பிறந்த பெண் குழந்தையை சரிகா மற்றும் அவரது சகோதரி கல்யாணம் செய்யாததாக கூறி ஏமாற்றிய காதலன் ராகுலின் வீட்டு திண்ணையிலேயே விட்டுச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பெண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கியதாக ராகுல் மற்றும் குழந்தையை விட்டுச் சென்ற சரிகா மற்றும் அவரது சகோதரியையும் கைது செய்து தற்போது இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.